அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கொள்ளது, நம்ம ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வாணையம் இதுவரை நடத்தியுள்ள பல்வேறு தேர்வுகளில் குறிப்பாக பொது தமிழ் பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம 100 வினாவிடைகளை பார்த்துருப்போங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை குறிப்பாக இன்னும் நமக்கு 20 தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நாட்களே குரூப் 4க்கு. இந்த டைமில் நாம் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயனுள்ள வகையில் ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருக்குறங்க. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். குறிப்பாக இதில் 2017 நடைபெற்ற தேர்விலிருந்து பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கிற வினாவிடைகளை பார்க்கலாம். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எது, எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டியில் உள்ளது. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவேசா. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவேசா. நல்ல பாம்பின் நஞ்சி மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து கோப்ராக்சின். சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார், சூடாமணி பாண்டியன். சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன். மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பது மார்பை குறிக்கும், உரம் என்பது மார்பை குறிக்கும். தழையா வெப்பம் தழைக்கும் என்னும் தொடரில் தழை என்பது வினை சொல்லை குறிக்கும், தலை அப்படின்றது வினை சொல்லை குறிக்கும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். சம்புவின் கனி என குறிக்கப்படுவது நாவல் பழம். சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கி. திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞானப்பிரகாசன். ஞானப்பிரகாசன் கொடுப்பாங்க, ஞானப்பிரகாசன். திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞானப்பிரகாசன். கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பு அன்பு. அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பு அன்பு. தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கம் செய்யும் என்று கூறிய அறிஞர் கால்டுவெல். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமில்லாமல் தலைத்தோங்கம் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. அழகு கலையை நற்கலை என்று குறிப்பிடலாம். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இடையன்குடி. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. பொறுத்துக குறிஞ்சி திணைகள், அதாவது ஐவகை திணைகளை தந்திருக்காங்க. குறிஞ்சிக்கான சிறுபொழுது கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலைக்கு நண்பகல். குறிஞ்சியுடைய பெரும்பொழுது, அடுத்து சிறுபொழுது, ஐவகை திணைகளுக்கான உரிபொருள் கரிபொருள் முழுமையாக பார்த்துக்காங்க. கண்டிப்பாக குரூப் 4 லெவலில் கேட்பாங்க. அடுத்த கேள்வி, ஏற்பாடு. ஏற்பாடு என்ற சொல்லில் பாடு என்பது மறையும் நேரத்தை குறிக்கும். எல்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். அப்போது சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. வைரமுள்ள நெஞ்சு வேணும் என கூறியவர் பாரதியார். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறியவர் பாரதியார். ஏங்கொழி நீர் ஞாழ திருகலகற்று மாங்கவற்றல் மின்னே தனியாளி வெங்கொதிரொன்று. இந்த பாடல் தண்டியலங்கார் நூலில் இடம்பெற்று ஏங்கொழி நீர் ஞாழ திருகலகற்று மாங்கவற்றல் மின்னேர் தனியாளி வெங்கதிரி என்று எனது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தண்டியலங்காரம். முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். முயற்சி திருவினையாகும், முயற்சி என்ன இன்மை புகுத்துவிடன் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையரக முதலியை கையகர முதலியை வெளியிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். அறவுர கோவை நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை, அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 10 அதிகாரங்கள் உள்ளது. அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 10 அதிகாரங்கள் உள்ளது. முதுமொழி காஞ்சி நூலாக தான் அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. அவங்க மாற்றி கேட்டிருக்காங்க சிறப்பு பெயரில். முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர் தான் அறவுரை கோவை. இந்த அறவுரை கோவை வந்து 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதேன்னு பாடியவர் கடுவேலி சித்தர். பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதேன்னு பாடியவர் கடுவேலி சித்தர். அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்க வழங்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று கூறியவர் யார் என்று பாடியவர் யார் கோ ஆ அப்துல் லத்தீப். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் கோ ஆ அப்துல் லத்தீப். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் வின்ஸ்டன் சர்ச்சில். இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தார். கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியிருப்பார் தந்தை பெரியார்.
கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் தந்தை பெரியார். அகவல் என்ற எதிர்ச்சொல் என்ன, அவள்னா பள்ளத்தை குறிக்கும். இதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அவள் பள்ளம்னா பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு, பார்த்துக்காங்க. இந்த எதிர்ச்சொல் தரதை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஒப்புரவுனா உதவுதல், ஒப்புரவுனா உதவுதல், சால்புனா சான்றாண்மை, மாற்றார்னா பகைவர், கட்டளைனா உரைகள். ஒப்புரவுனா உதவுதல், சால்புனா சான்றாண்மை, மாற்றார்னா பகைவர், கட்டளைனா உதவுதல். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படும் இதுனா அதாவது புத்தக சாலை நூலகம், நூலகத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களில் ஒன்று தான் இந்த சரஸ்வதி பண்டாரம். சரஸ்வதி பண்டாரகம் என்பது புத்தக சாலை நூலகம்னு கூட குறிப்பிடலாம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளை அழைத்தது யாரை? தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் யாரை அழைத்தார்னா அஞ்சலை அம்மா தான். அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைத்தவர் காந்தியடிகள். அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள். ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறா வேண்டாம் என்கிறது பழமொழி நானூரில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். வருகை என்பது டேஸ் பருவத்தை குறிக்கும். காப்பு செங்கிறை தால் சப்பானி முத்தம் வருகைன்னு வரும். குழந்தை பருவம் பிள்ளைத்தமிழில் வரக்கூடிய 10 பருவங்களில் இந்த வருகை என்பது 6வது பருவத்தை குறிக்கும். முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது? கிரீஸ். முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். விசும்பு என்பதன் சொல்லின் பொருள் ஆகாயம், விசும்புனா ஆகாயம். பெண்களெல்லாம் அறம்பெயர்போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம். பெண்களெல்லாம் அறம்பெயர்போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டை உரைநடை காலம் என்று அழைக்கலாம். இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர்? 4 ஆப்ஷனில் வள்ளலார் சொல்லாத தொடரை கேட்டிருக்காங்க. அப்போ வள்ளலார் கூறிய தொடரை முதல்ல நம்ம பார்க்கலாம். குருவை வணங்க கூசி நிற்காதேன்னு சொன்னது வள்ளலார் தான். நல்லோர் மனத்தை நடுங்க செய்தானே சொன்னது வள்ளலார் தான். பசித்தோர் முகத்தை பாராதுறதுன்னு சொன்னது வள்ளலார் தான். கோநோக்கி வாழும் குடிப்போல் நிற்காதேன்னு சொன்னது வள்ளலார் கிடையாது, தப்பு. அப்போது வள்ளலார் கூறாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான். மற்ற மூன்றுமே வந்து வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே. அடுத்த கேள்வி பாருங்கள். உவமாடல் என்னும் நூலின் ஆசிரியர், சாரி உலாமடல், உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியார் ஜெயங்கொண்டார். உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியார் ஜெயங்கொண்டார். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம். உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜீவ் போப்பு சூலியன் வின்சோனும். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜீவ் போப் சூலியன் வின்சோன். கண்ணன் என்பது டேஸ் பகுப்பதம், கண்ணன் என்பது சினை பகுப்பதம், கண்ணன் என்பது சினை பகுப்பதம். நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள், நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சியை கூறும் நூல் திருவாசகம். மேரி கியூரி பியூரி கியூரி இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1903. மேரி கியூரி பியூரி கியூரி இணைவர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் கவிஞர் வே ராமலிங்கனார். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990. டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எப்போ? 1990. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று, எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இதில் அப்போ அகநானூரும் வரும், புறநானூரும் வரும். இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எட்டுத்தொகை நூல்களுள் அல்லாததும் வந்திருக்கணும். அங்கே இங்கே வந்து கொஸ்டினே வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. ஏன்னா எட்டுத்தொகை நூல்கள் அல்லாதது, அகநானூரும் வரும் புறநானூரும் வரும் 10 வரும். ஆனால் சரி சொன்ன இதில் புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர், ஆனால் தப்பு. ஏன்னா எட்டுத்தொகை நூல்களுள் அல்லாததுன்னு வந்திருக்கணும், கேள்வியே தப்பாக கேட்டிருக்காங்க. அகநானூரும் எட்டுத்தொகை நூல்கள் வந்துடும், அப்போ இங்கே அல்லாததுன்னு வந்திருக்கணும், கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காங்க. திருக்குறள் தான் எட்டுத்தொகை நூல்களில் அல்லாதது. அடுத்த கேள்வி, நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்னா நூல்களை பற்றி தான். பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது எதுனா கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். கடலை அடுத்து இருக்கும் ஊர்களை தான் பட்டினம் பாக்கம்னு சொல்லுவாங்க. தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 4 ஆப்ஷனில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், 1954 காமராசர் முதலமைச்சராக இருந்தார், 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்டு. ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சர் இருந்தார். கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான், பார்த்துக்காங்க. இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்லேருந்து. ஸோ 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு, 1954 காமராசர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. அடுத்த கேள்வி, யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டதுன்னா, அதியமானுடைய முன்னோர் காலத்திலிருந்தால் சீனாவிலிருந்து பயிர் கரும்பு வந்து கொண்டு வரப்பட்டது. 57 கேள்வி, உள்ளது சிதைப்போர் உலரெனப்படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் உலரெனப்படார் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினைப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம், கா சச்சிதானந்தன். கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினைப்போக்கையும் யாருடைய படைப்பில் காணலான்னா கா சச்சிதானந்தன். இணையிலை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று கூறிய என்ற தொடரை பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இணையிலை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று சொன்னது வந்து பாரதிதாசன். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நானும் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் புகழ்ந்திருப்பார். அயலார் தமக்கும் அன்பே செய்யும், அயலாருக்கு தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்ற பெண்மையை பற்றி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார். நடுவனரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்டது. நடுவனரசு பார்த்தீங்கன்னா 1978 ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? வள்ளல் பாண்டித்துறையார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று இல்லாமை, சொத்துரிமை தான் பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று இல்லாமை. இன்ஸ்டிங்க்ட்னா என்ற ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவை குறிக்கும், இன்ஸ்டிங்க்ட்னா இயற்கை அறிவு. அடுத்த கேள்வி, பொறுத்துக தாவர உறுப்பு பெயர்களை கேட்டிருக்காங்க. மூங்கில் தழை, மூங்கில் இலை, வேப்பன் தழை, கமுகம் கூந்தல், நெல் தாள். மூங்கில் இழை, வேப்பம் தழை, கமுகம் கூந்தல், நெல் தாள். அடுத்த கேள்வி, பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருப்பார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று பாடியவர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசித்திர வேண்டும் என்று பாடியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமை என்ற நிலை எய்த வேண்டும்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாடியிருப்பார். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி தேசி விநாயகனார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன்னு சொன்னது பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசித்திர வேண்டும் பணம் என்ற மோகம் விசைத்திர வேணும்னு பாடியிருப்பார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமை என்ற நிலை எய்த வேண்டும் சொல்லிட்டு கண்ணதாசன் பாடியிருப்பார். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்வி, பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்வாறு அழைத்தனர்னா ஏறு தழுவுதல் என்று அழைத்தனர். வினையே ஆடவர் குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை. உமர்கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர். உமர்கயாம் என்பவர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்தான், தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் யார்? நோம் சாம்ஸ்குகி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் நோம் சாம்ஸ்குகி. தமிழரசி குறவஞ்சை இயற்றியவர் யார்? வரதநஞ்சை பிள்ளை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் 10 தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் 10 நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார்? முத்து ராமலிங்க தேவர். பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர். தன்னேர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம். உலகின் முதல் இருமுறைமைகளை பற்றி உரையாடல் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1632. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் வெளிவந்த ஆண்டு 1632. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற
நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணறு நீங்கின் அதனை பிற. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க, பிரிது மொழிதல் அணி. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணறு நீங்கின் அதனை பிற என்னணி, பிரிது மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, அதாவது அறவுற கோவை என்று அழைக்கப்படுகிறது. சிறப்பு பெயரை குறிப்பிட்டிருக்க முதுமொழி காஞ்சி நூல் தான். ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்ற அடியில் இடம்பெற்ற நூல் வந்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் இன்னொரு பேர் வந்து அறவுற கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது, ஐவருடைய கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஐவர் கடமை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாய்மானவரின் மனைவி பெயர் என்ன, மட்டுவார் குழலி. தாய்மானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன, நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் என்பதன் பொருள் என்ன, நன்கு கட்டப்பட்டது. பதினேழு, இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன. தமிழ் எண்கள் ஒன்றுலேருந்து பத்து வரை தெரிஞ்சுக்காங்க, இதிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுக்கு கா வரும், ஏழுக்கு வந்து ஆ வரும். ஒன்று சரி, ஏழுக்கு வந்து ஏ வரும், எட்டுக்கு தான் ஆ வரும். அப்போது ஒன்றுக்கு கானா, அப்போது பதினேழுக்கு கா ஏ. நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள்னு வந்திருக்கணும், இங்கே வந்து விளிம்பி நாகனார்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நாளடியார் நூலின் ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் பாடு என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்னா, கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். கலிப்பா டேஸ் ஓசையை கொண்டது, கலிப்பா துள்ளல் ஓசையை கொண்டது. அடுத்த கேள்வி, பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பொறுத்துக. ஈர் இவலைனா ஈர் இறைவலைனா வினைத்தொகை. மாமலைனா உரிச்சொல் தொடர். தன்குடை பண்பு தொகை. கை ஏந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. ஈர் இறைவலை ஈர் இவலைனா வினைத்தொகை. மாமலைனா உரிச்சொல் தொடர். தன் குடைனா பண்பு தொகை. கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் இன்புற்றார் எய்தும் சிறப்பு திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குழவி என்பதன் பொருள் என்ன, குழவினா குழந்தையை குறிக்கும். பிரவணகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார், முத்து ராமலிங்க தேவர். பிரவணகேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார், முத்து ராமலிங்க தேவர். உயிர் வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி தான். அதாவது உயிர் வழி படலம் வளிமண்டலத்தை வந்து சிதைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன். வசன நடை கைவந்த வல்லாளர் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். அப்போ வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரை அவ்வாறு குறிப்பிட்டவர் பரிதிமார் கலைஞர். பொறுத்துக, டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர். கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். நடு திராவிட மொழிகளில் ஒன்று, அப்போது திராவிட மொழிகள் மொத்தம் 28 திராவிட மொழிகள் இருக்குது. அது முதல்ல 24 திராவிட மொழிகள் வந்து கடைசியாக வந்து 4 திராவிட மொழிகள் புதிதாக கண்டுபிடிச்சது எருகலா தங்கா குறும்பான்னு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க, கோயா. அப்போது வட திராவிட மொழிகள்னாவே குரூக் மால்தோ பிராகுயி. இந்த வட திராவிட மொழிகள் குரூக் மால்தோ இருக்குது, இது தென் திராவிட மொழிகள் வரும். அப்போ நடு திராவிட மொழிகள் கோயா. அடுத்த கேள்வி, ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் வந்து தாய்மார் தான் தந்தாங்க. ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கிய தாய்மார். பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவும் சுயமரியாதையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே நகையோ அழகோ அவருக்கு முக்கியம் பெண்களுக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அறிவும் சுயமரியாதையும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். பெரியார் தம் வாழ்நாளில் 1,312,000 கிலோமீட்டர் 1,312,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது சமுதாய தொண்டாற்றினார். 100வது கேள்வி, தவறான தொடரை கண்டறிகின்னு கேட்டிருக்கான். அப்போ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் ஆப்ஷன், தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. சரி. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யன. சரி. பழந்தமிழகத்தின் வாணிப பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறா. பழந்தமிழகத்தின் வாணிப பொருட்கள்னாவே அதிகபட்சமாக பட்டினப்பாலையில் வந்து இடம்பெற்றிருக்கும், இங்கே புறநானூறுனுக்கு இது தப்பு. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. சரி. அப்போது தமிழக பொருட்கள் சீனாவிலிருந்து இருக்கப்பட்டன. சரி. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இருக்குமாதின. சரி. கரும்பு சீனாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது. சரி. அப்போ 3வதா தப்பு.
இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்விலேருந்து கேட்கப்பட்ட 100 பொது தமிழ் பகுதியிலேருந்து வினாவிடைகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, போலீஸ் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.